Dear friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to our channel, JobCom. இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரைவேட் ஜாப் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக பாருங்கள். ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் அக்கென்ச்சரில் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வேணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸை பாஸ் பண்ணியிருந்தாங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி சிடிசி வந்து 3,33,500 சொல்லியிருந்தாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் பண்ணவங்க நிறைய கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அக்கென்ச்சர் வந்து நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட். இது என்ட்ரி லெவல் ஓப்பனிங் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் படித்தவங்க அக்கென்ச்சர் டெக்னாலஜியில் அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சா உங்கள் லைஃப் செட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஜாப் ரோல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் இப்போ கேட்டுருக்காங்க. இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போர்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ், மீட் த கஸ்டமர் நீட்ஸ், மானிட்டர் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், பொட்டென்ஷியலி சப்போர்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கோட். ஆக்சுவலாக கோடிங் மாதிரி ஒர்க் எதுவுமே கிடையாது. அந்த கோடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆப் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதாகட்டும், இல்லை மானிட்டர் பண்ணி பார்க்குறதாகும், அது மாதிரி ஒரு சப்போர்ட்டான ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கும். ஓகே, இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிஎஸ்சி பண்ணுவாங்க, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் பண்ணுவாங்க, பி ஒகேஷனல் பண்ணுவாங்க, பிஎம்எஸ், பிஎஃப்ஏ, எம்சிஎம், எம்எஸ்சி பண்ணுவாங்க அப்ளை பண்ண முடியும், எம்ஏ, எம்காம், எம்எஃப்ஏ பண்ணவங்க கூட அப்ளை பண்ண முடியும். 2019, 2020, 2021, 2022 இந்த பாஸ்டோட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஜாப்காமில் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அக்கென்ச்சரோட அஃபீஷியல் பேஜுக்கு வரலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் கேட்டுறாங்க. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, சிஸ்டம் அண்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் ரெண்டுமே காமனாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 11 months, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ண முடியும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, மும்பை, புனே, குர்கான், அப்புறம் கொல்கத்தா சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்னது தான் 3,33,500 ஸ்டார்டிங் அண்ட் லாஸ்ட் டேட் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் டேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் டேட் பொறுத்தவரை எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியுமே சொல்ல மாட்டாங்க. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்ன ரிசீவ் ஆகுதோ அப்படி உங்கள் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன அதே எலிஜிபிலிட்டி தான். அண்ட் முக்கியமாக இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்பிஏ பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது, ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ரோல் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ், எந்த ஒரு அரியர் இருக்கக்கூடாது நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது. இந்த 1 year கேப் கூட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிங்க, நெக்ஸ்ட் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இமெயில் இன்டிமேஷன்ஸ் தருவாங்க ஃபர்தராக நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா மார்க் அசஸ்மெண்ட் இருக்கும், 10 minutes மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், 50 minutes நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இங்கிலீஷ் அபிலிட்டி, க்ரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்டிராக்ட் ரீசனிங் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறமா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும், இதில் சூடோ கோட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங், கிளவுட், எம்எஸ் ஆஃபீஸ், காமன் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம், ஸோ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்புறமா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், இது ஒரு 30 minutes நடக்கும். இதில் வந்து சென்டென்ஸ் மேஸ்ட்ரி, அப்புறம் வொக்காபுலரி, ஃப்ளூயன்சி, ப்ரொனவுன்சியேஷன்ஸ் இது மாதிரி இருக்கும். ஃபர்தராக இன்டர்வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது, நான் எலிஜிபிளாக இருக்கேன், கண்டிப்பாக அப்ளை பண்ணேன்னா அப்ளை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப்ளை என்ன கொடுத்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் ஏ அக்கௌண்ட், ஆல்ரெடி அக்கென்ச்சரில் அக்கௌண்ட் இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் ஏ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதிலே சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் நேம் தரணும், அப்புறம் என்ன பாஸ்போர்ட் ஃபோட்டோ எப்படி இருக்கணும், அவர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துரு, நெக்ஸ்ட் அப்படிங்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்கள் ஃப் ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிக்க அப்படின்னா ஜாப் ரோல் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் ஜாப்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை சொல்லி ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. ஃபுல் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கண்டிப்பாக இருக்கணும். முக்கியமாக வந்து இதில் எப்படி நீங்கள் நேம் என்டர் பண்ணோம் அப்படின்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் ஆஸ் மென்ஷன்ட் இன் பேன் கார்டு. உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணிங்க உங்களோட நேம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க, இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, காண்டாக்ட் நம்பர், அப்புறம் வாட்ஸ்அப்க்கான நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துட்டு அந்த நம்பர் தரமாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர், ரெசிடென்ட் ஸ்டேட், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன ப்ரொஃபஷனல், என்ன ஸ்கில் இருக்குது, என்ன சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர்டு ஜாப் லொக்கேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, என்ன லொக்கேஷன்ஸ் அப்படின்ட்டு, அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. கேப் இன் எஜுகேஷன்ஸ் பொறுத்தவரை நோ கேப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாண்டிங் பேக்லாக்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அரியர்ஸ் இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் செமஸ்டர்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தால் இயர்ஸ் கொடுங்க, இல்லை அப்புறம் நோங்கிற ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சிவி நீங்கள் இல்லை ரெசியூம்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ராப்பராக கேட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் அக்செப்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ தான் நீங்கள் அக்னேச்சர் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த ஜாப் உங்களுக்கு அப்ளை பண்ணுறமா இருக்கும். ஸோ ஃபர்தராக இதை பார்த்தா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஜாப் ரோல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், எந்த ஒரு கோடிங் நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லை. நார்மலாக எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுப்பீங்க, ஸோ பிஎஸ்சி பிகாம் பண்ணுங்கள், எல்லாருமே ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.